ஐஸ் நான் வந்து டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டேன் லயன் சஃபாரிக்கு. யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லு, கம்ப்ளைண்ட் பண்ண யார்கிட்ட பண்ணணும் சொல்லு. இல்ல நான் என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்க வெயிட் பண்ணணும், டிரைவர்ஸ் கிடையாது, என்ன மாதிரி சொல்றாங்க, டிக்கெட்டும் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா டிக்கெட் வாங்கிட்டு போயிடுறாங்களாம். அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு. ஸ்டில் இன்னும் லயன் சஃபாரிக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஆர்கனைஸ் பண்ணி இன்னும் அனுப்பலாம்னு நான் நினைக்கிறேன். சஃபாரி வந்ததுலேருந்தே பிரச்சனை தான். இங்கே வந்து ஆளை காணும், வண்டி இவ்வளோ உட்காரவே முடியலங்க. அது வேகுது, நல்லா வந்து குளிச்சுட்டு போய் சொல்லலாம். சிங்கத்தெல்லாம் பார்க்கும்போது நல்லா ஃபுல்லாக குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அது தெரியல லயன் சஃபாரியோட யாத்திரை எப்பா எத்தனை கூடு மாதிரி தாரா மாதிரி வரேன். ஆனா பாயங்களா இங்கே வந்து கூண்டுல வச்சிங்களையா திங்கத்தை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு. நீ எங்க பாருங்க தெரிஞ்சுக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் செங்கை வாசி ப்ளாக்ஸ். என்ன நிறைய லொக்கேஷன் வித்தியாசமாக இருக்குது, ஏதாவது இன்டர்நேஷனல் ட்ரிப் எதனா போய்ட்டு நீங்கள் கேட்குறீங்களா? இல்லைங்க, நம்ம ஊரில் இருக்க வண்டலூர் ஜூக்கு தான் வந்திருக்கேன். ஸோ ஏசியாவிலே மிகப்பெரிய லார்ஜஸ்ட் ஜூ இது தான். ஸோ இன்றைக்கி வண்டலூர் ஜூ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதுவும் மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, நார்மலாக நம்ம பார்த்த ஜூக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிற ஜூக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்க போகுது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா லயன் சஃபாரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸாக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, அது இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மெயினாக நான் வந்தது காரணமே அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக தான். உள்ளே போய்ட்டு லயன் சஃபாரிக்கு ரேட் என்ன, உள்ளே என்ட்ரி ஃபீஸ் எல்லாமே சேஞ்சஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்களாங்க. அதனால் உள்ள என்ட்ரி ஃபீஸ்லாம் இப்போ எவ்வளோக்கு மாற்றிருக்காங்க, உள்ள டைமிங்லாம் என்ன, எப்படிலாம் இருக்குது அப்படின்றத போய் பார்க்கலாம். ஸோ இன்னும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோ போகலாம். ஸோ திஸ் இஸ் அறிஞர் அண்ணா ஜுவாலஜிக்கல் பார்க். டிக்கெட் கவுண்டருக்கு பிரச்சனையே இல்லைங்க. அங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே டிக்கெட் கவுண்டர் தான். எந்த லைனில் இந்த லைன் வரைக்கும் எங்கே வேணால் நீங்கள் டிக்கெட்ஸ் எடுத்துக்கலாம். எந்த பக்கம் காலியாக இருக்குது, எந்த பக்கம் காலியாக இருக்குது, எல்லா பக்கமும் காலியாக தான் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம வந்து ப்ரைஸ் டீட்டெயில்ஸை பார்த்துட்டு, ஏன்னா இந்த பக்கம் கொஞ்சம் க்ரௌடாக இருக்குது, நம்ம இந்த பக்கம் போய் டிக்கெட் எடுக்கலாம். அங்கே பாருங்களா, அட்டகாசமான ஒரு நீர் வீழ்ச்சி வேறு, இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க, பார்க்குறதே நல்லா இருக்குது. இல்லை போகலாம், லெட்ஸ் கோ. அறிஞர் அண்ணா ஜுவாலஜிக்கல் பார்க். ஸோ இங்கே பாருங்கள், அடல்ட்டுக்கு வந்து 200 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க, சில்ட்ரனாக இருந்தால் 50 ரூபீஸ். ஓகே, ஸோ கேமராவுக்கு வந்து 350. மெயினாக நம்ம வந்து பாருங்கள், லயன்ஸ் லயன் டியர் சஃபாரிக்கு தான், அதுக்கு வந்து 150 சார்ஜஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு டிக்கெட் எடுத்துகிட்டு, நான் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் ரிமைனிங் எல்லாமே. மக்களே, இங்கே பாருங்கள், டிக்கெட் எடுத்துட்டேன். பில்லு அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 550 ரூபா. ஏன்னா ஒருத்தருக்கு வந்து 200 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அடல்ட்டுக்கு. நம்ம கேமரா வர எடுத்துருவதுனால 350 சார்ஜஸ், இப்போ வந்து 550 ஆயிருக்கு. ஒரு ஃபேமிலியாக ஒரு 4 பேர் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து 1000 ரூபாய் செலவு பண்ணிடலாம். இதுமாதிரி டிக்கெட் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இங்கே ஜூவில் வந்து ஆல்ரெடி ஒரு லாக் பண்ணியிருக்கேன். அப்போது டிக்கெட் எவ்வளோ இருந்துச்சு நான் பார்த்துட்டு சொல்கிறேன். இப்போ நம்ம உள்ளே போயிடலாம். வெயில் வேறு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டாக நான் இங்கே ரீச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 மணிக்கு நான் ரீச் ஆகியிருக்கேன். ஸோ வாங்க உள்ளே போவோம், லெட்ஸ் கோ. இதுதாங்க என்ட்ரன்ஸ். இந்த டிக்கெட் இருந்தால் தான் உள்ளே பண்ணுவோம், ஆச்சு அலோவ் பண்ணுவாங்க. தண்ணி போட்டல உள்ள என்டர் ஆகிட்டோம் மக்களே. செக்கிங்லாம் முடிஞ்சு. ஆக்சுவலாக உள்ள பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாட்டில் அலோடு இல்லை, ஏன்னா உள்ளே நிறைய பேர் வந்து ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்புறம் உள்ள இருக்க அனிமல்ஸ் எல்லாமே, அதனால் வந்து அலோவ் பண்ணுறதில்லை. இங்கே இருக்கக்கூடிய அனிமல்ஸையும் நீங்கள் வந்து அடாப்டுமே பண்ணிக்கலாம். அதெல்லாம் எப்படின்றத போக வீடியோவில் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் நீர்வீழ்ச்சி, அட்டகாசமாக இருக்குல்ல. தமிழ்நாடு வனத்துறை, அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா, வண்டலூர், சென்னை. சரி, இங்கே நின்று நம்ம ஒரு ஸ்னாப் ஒன்று எடுத்துக்கலாம் மக்களே. ஏன்னா நம்ம சோலோவாக வந்திருக்கிறதுனால நம்மளை ஃபோட்டோ எடுக்கிறது ஆள் கிடையாது. இங்கே எடுத்துகிட்டு இது வந்து எக்ஸிட். ஸோ நம்ம சுற்றிலாம் முடிச்சு இந்த பக்கம் தான் வெளியே வரும். இதுதான் என்ட்ரி.
எல்லாரும் போவோம். செமையாக செட்டப் பண்ணியிருக்காங்களே, நான் பாருங்க அழகாக ஒரு கொகைக்குள்ளே போகிற மாதிரி. ஸோ உள்ளே வந்து பேட்டரி வெஹிக்கிளுமே இருக்குது. நம்ம ஆல்ரெடி நிறைய டைம் இங்கே எக்ஸ்பிளர் பண்ணதுனால நான் பேட்டரி வெஹிக்கிளை எடுக்கலான்னு இருக்கிறது, நான் ஒரு டைம் கூட அதில் போனதே இல்லை. ஸோ பேட்டரி வெஹிக்கிளில் போயிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு நான் கண்டிப்பாக நான் காமிக்கிறேன். இதுதாங்க ஃபஸ்ட்டு நான் இங்கே வண்டலூர் ஜூ வந்து வ்ளாக் பண்ண இடம் இதுதான். ஸோ இங்கே தான் வந்து இன்ட்ரோ கொடுத்துருப்பேன். இங்கே அப்படி இன்ட்ரோ கொடுத்து இந்த மேப்லாம் உங்ககிட்ட காமிச்சிட்டு இந்த மங்கி கூடலாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம. ஸோ இந்த மேப் ஆனால் நீங்கள் வந்து வந்த உடனே ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்து வச்சுக்குவாங்க, எந்த ரூட்டில் போகிறீங்க எப்படிலாம் வரணும் அப்படின்னு பார்க்குறதுக்காக. உள்ளே அப்படின்னு நம்ம வந்து பார்வையாளர்கள் கவனத்திற்கு நோட்டீஸ் போர்டு வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து படிச்சுக்குவாங்க. ஸோ உள்ளே வந்து கேன்டீனுமே இருக்குது, நீங்கள் வேணால் இங்கே வந்து ஃபுட்ஸ் எல்லாமே சாப்பிட்டுக்கலாம். இங்கே மட்டும்தான் சாப்பிட முடியும், ஆனால் உள்ளேயுமே ஒரு கேன்டீன் இருக்குது. அது டைமிங் என்னன்றது எனக்கு தெரியலை, அது நம்ம போக பார்க்கலாம். செம்மையாக இருக்குங்க, அதே அமைதியான ஒரு இடம். அங்கே பாருங்கள் ஒரு குரிலா இருக்காங்க. நிறைய விஷயங்கள் சேஞ்சஸ் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே என்ட்ரான கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிறு ஒரு பூங்கா இருக்குது. ஸோ இந்த இடத்துல அழகாக ஜாலியாக வந்து கிட்ஸோடு வந்தீங்கன்னா பயமாக விளையாடலாம், நம்ம ரிட்டர்ன் வரும்போது பார்க்கலாம் அந்த பூங்காவை. ஏசியாவிலே மிகப்பெரிய லார்ஜஸ்ட்டு ஜூனா அது இதுதாங்க, நம்மளுடைய வண்டலூர் ஜூ. கரெக்டாக வண்டலூரில் இருக்குது. சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 31 கிலோமீட்டரு, சென்னை ஏர்போர்ட்லேருந்து வெறும் 15 கிலோமீட்டர் தான். வந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். இப்போ நிறைய ப்ரைஸ் சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் ஹையாக இருக்குது. நிறைய பேர் டிமாண்ட் பண்ணிட்டுருக்காங்க ப்ரைஸ்லாம் குறைஞ்ச சொல்லிவிட்டு. அதெல்லாம் எப்போ பண்ண போகிறாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த கேங் வந்து சஃபாரி போகிற கேங் தான் நினைக்கிறேன். இதுக்கு டிக்கெட்டில் எங்கே வாங்கணும்னு தெரியலையா? இங்கே தான் வாங்கணும்னு நினைக்கிறேன். வாங்க போயிட்டு டிக்கெட்லாம் என்ன சொல்கிறாங்க நான் கேட்குறேன். சஃபாரி போகிறதெல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவுமே சஃபாரி போயிட்டு வந்த வண்டி தானுங்க, அது ஏசி. ஓ, லயன் அண்ட் சஃபாரி பார்த்தீங்கன்னா 150 சார்ஜஸ் பண்ணுறாங்க. டிக்கெட் வாங்கிட்டு லயன் சஃபாரி போக ஆரம்பிச்சாங்க. சரி அப்பா, அப்பா டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டேன் லயன் சஃபாரிக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா 25 பேர் ஜாயின் ஆனால்தான், ஒரு வெஹிக்கிள் வந்து 25 பேர் கணக்கு வச்சிருக்காங்க. அதுபடி தான் உள்ளே கூப்பிட்டு வராங்க. ஒரு 40 மினிட்ஸ் ஆகும் உள்ளே போயிட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வரதுக்கு. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, நிறைய இங்கே பாருங்கள் ரெண்டு வண்டி அங்கே நின்றுட்டு இருக்கு சரிங்களா. அந்த ரெண்டு வண்டிக்கு வந்து டிரைவர் கிடையாதான், போன அந்த ரெண்டு வண்டி எடுத்து வந்தால் தான் இப்போ மற்றவங்களாமே போகிற மாதிரி. ஸோ எவ்வளோ பாருங்கள் எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க டிக்கெட் வாங்கிட்டு. நானுமே வந்து டிக்கெட் வாங்கிட்டேன். 150 ருபீஸ் தனியாக நம்ம வந்து டிக்கெட் வாங்கணும். ஸோ அங்கேயுமே வந்து டிக்கெட் வாங்கிட்டு இருக்காங்க. முன்னாடி கிளிப்பிங் பார்த்துங்க, நிறைய பேரும் சண்டை போட்டும் போயிடுறாங்க. ஏன்னா காலையிலே வந்தாராம். ஆக்சுவலி ஜூ ஓப்பனிங் டைம் பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. 9 to 5 தான் ஜூவோட ஓப்பனிங் டைமு. 9 மணிக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆளுங்க இல்லை, நீங்கள் போய்ட்டு வேணால் வாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ 12 மணிக்கு எல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது கேட்கும்போது 2 பஸ் உள்ளே போயிடுச்சுங்க. இதுக்கப்புறம் 40 நிமிஷம் அவங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அவர் என்னங்க நீங்கள் 2 பஸ் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னும் போது, இல்லை நீங்கள் வெயிட் பண்ணணும், டிரைவர்ஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டிக்கெட்டும் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா டிக்கெட் வாங்கிட்டு போயிடுறாங்களாம். அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்கு. ஸ்டில் இன்னும் லயன் சஃபாரிக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஆர்கனைஸ் பண்ணி இன்னும் அனுப்பலன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 2 பஸ் அங்கே வந்து எம்டியாக தான் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அனுப்பலாம், பார்க்கலாம் நம்மளை எப்போ உள்ள அனுப்புகிறாங்கன்னு சொல்லிட்டு. சரி, நான் போயிட்டு அங்கே அக்வாரியம் போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம்னு இருக்கேன். அதுக்குள்ளே பஸ் வந்துருச்சுன்னா இங்கே பாருங்க, அது எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்கிறதுனால டக்குன்னு 25 பேர் முடிஞ்சிடும். இட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஒரு 3 வருஷம் கழித்து ஓப்பன் பண்ணியிருக்கேன், ஜாலியாக வந்தேன். நான் போன வாட்டி நிறைய டைம் இருந்துச்சு, ஒரே டைம் தான் லைன் சாப்பாடு போயிருக்கேன். மற்ற டைம் எல்லாமே இந்த மாதிரி தான், பஸ் இல்லை, ஆள் இல்லை, க்ளோஸ் ஆச்சு, இந்த மாதிரி நிறைய சாக்கு போட்டு சொல்லி விட்டுருவாங்க. இந்த டைமும் இந்த மாதிரி தான் ஆகிட்டுருக்கேன், பார்க்கலாம். நான் பாருங்க நிறைய பேர் போய் ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாருமே, பார்ப்போம். ஃபஸ்ட்டு லயன் சஃபாரி
ஃபஸ்ட்டு இல்லை, இது செகண்ட் டைமில் அவன் லயன் சஃபாரி போகிறேன். நான் ஆல்ரெடி ஒன் டைம் போயிருக்கேன், சின்ன வயசில் போயிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து போகிறேன். இன்னொரு டைம் இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன், அப்போ வந்து எனக்கு டிக்கெட் கிடைக்கல. இன்னொரு டைம் ட்ரை பண்ணும்போது ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆகிடுச்சு. அந்த 3 வருஷம் கேப் வந்து போச்சு. இந்த வாட்டி வந்திருக்கோம், பார்க்கலாம் அட்லாஸ்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வழியாக வந்து இங்கே 2 வண்டி இருந்ததில் 1 வண்டி இருந்து எடுத்துட்டாங்க. ஸோ டிரைவர் வந்துட்டாரு, நம்ம உள்ளே போகிறோம். மக்களே 2வது ஆளாக நம்ம உள்ளே போகிறோம். லயன் சஃபாரி பார்க்க செம்ம எக்ஸைட்டட். ஃப்ரண்ட் சீட்டில் வந்து இடம் போட போகிறேன். ஒரு க்ளோஸ் அப்பில் இந்த ஜுராசிக் பார்க்கில் உள்ளே போகிற எஃபெக்ட்லாம் போட்டு காமிக்கிறேன். நான் உள்ளே போகலாம். நிறைய குட்டீஸ்லாம் வந்துருக்காங்க, என்ஜாய் பண்ணுறது. ஆல்மோஸ்ட் வந்து வண்டி ஃபுல்லாக ஆயிடுச்சு. மக்களே கிளம்பிடுச்சு உள்ளார. எட்டி ஃபாரஸ்ட் உள்ள நம்ம வந்து போகிறோம். பயங்கரமாக இருக்கு பார்த்திங்க எக்ஸ்பீரியன்ஸு. இங்கே வச்சா தெரியுதா? அதை விட இங்கே சூப்பராக இருக்கும். அந்த ஃப்ரெண்ட் சீட் லோக்கல்லாம் பார்த்தேன், அப்புறம் இன்ஜினோட சவுண்ட் பயங்கரமாக வந்துச்சு. கண்டிப்பாக ஆடியோ ரொம்ப மட்டமாக இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. மைக்கில் யூஸ் பண்ணல நம்ம, அதனால் இந்த சீட் அதாவது சொந்த ஃப்ரெண்ட் சீட்டில் உட்காந்துருக்கேன். ஆல்மோஸ்ட் வந்து வேன் ஃபுல்லாக இருக்குது. 25 மெம்பர்ஸ் மேலே குட்டீஸோடு சேர்த்தா நிறைய பேர் எக்ஸ்ட்ராவே இருப்பாங்க. ஜுராசிக் பார்க்கில் போகிற எஃபெக்ட்லாம் கிடைக்குது. இங்கே வேறு இதுக்கு முன்னாடி போன வண்டி வந்து ரிட்டர்ன் வந்துட்டுருக்கு. கரெக்டாக 120 கிட்ட ஆக போகுது. 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இந்த வண்டி தான் முன்னாடி போச்சு. ஓப்பனில் வந்துருக்கு ரெண்டுலாம். ஜுராசிக் பார்க் என்ட்ரன்ஸ் கிட்டே வந்துட்டோம். இங்கே பாருங்க வெளியே ஓடுது பாருமா. இப்போ நான் கூண்டுக்குள்ளே இருக்கேன், அது வெளியே இருக்கு. அடா பாவீங்களா? ஹாய், ஹலோ. செம்ம ஃபன் பண்ணிடுச்சுல. மான் என்ன பார்க்கணும், இவன் நான் கூண்டுக்குள்ளே இருக்கான் அப்படின்னு பார்க்கணும். அந்த மாதிரி தான் பண்ணிருச்சு. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு. மணி 1 ஆச்சு சொல்லி சாப்பிட வேணா போயிட்டாரா? இந்த மாதிரி டோர் ஓப்பன் பண்ணுறது ஆளை காணுங்க. இங்கே அங்கே வருமானு இருக்குங்க, உங்களுக்கு தெரியுதா? அதை பாருங்கள், அங்கே வெளியே நின்றுட்டு இருக்கு. இதில் கிளியராக தெரியுது, கேமராவில் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியலையே. சஃபாரி வந்ததுலேருந்தே பிரச்சனை தான். இங்கே வந்து ஆளை காணும், வண்டி இவ்வளோ உட்காரவே முடியலங்க. அப்படியே வேகுது. நல்லா வந்து குளிச்சுட்டு சொல்லலாம். சிங்கத்தெல்லாம் பார்க்கும்போது நல்லா ஃபுல்லாக குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக போய் பார்ப்போன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து எல்லாருமே அதான் ஃபீல் பண்ணுவாங்க. எல்லாருமே கொஞ்சம் காண்டாக இருக்காங்க. காரணம் வந்து இன்னும் ஓப்பன் பண்ணலை. அவரும் ஃபோன் ட்ரை பண்ணிகிட்ருக்காரு, அது ரீச் ஆகல என்னன்னு தெரில. ஆர்னு அடிக்கிறார், யாருமே காணுங்க. ஆனால் அங்கே ஒரு வண்டி மட்டும் நிற்கிது டூவீலரு. எங்கே போனாங்கன்னு தெரில. எங்கே இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க. நிறைய நண்பர்கள்லாம் வந்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒர்க்காக நீங்கள் ஹாலிடே எல்லாம் சுற்றி பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. புரியலாம் மக்களே. எந்த மேடம் கொடுங்க பேச.
மாட்டிக்கினாரி ஒருத்தர் அவரை கப்பாத்தான் கத்தரு அப்படின்ற மாதிரி அவர் மாவை மாட்டிக்கினாரி போவோம். அவர் ரெண்டு வண்டி வெளியே போனே க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டு வரணும்னு நினைக்கிறேங்க. சரி பா, உள்ளார போகுது வண்டி. ஒரு வழியா காத்து வருது, சுறு வருது. வெல்கம் டு த லயன் சஃபாரி அண்ட் டியர் சஃபாரி. அந்த பக்கம் தான் இருக்கு, இல்லை இந்த பக்கமும் இருக்கு. இருங்க காட்டுறேன். இந்த பக்கம் குட்டி குட்டி டியர்ஸ் இருக்கு. வண்டி சத்தம் கிட்டே லைட்டாக ஓடுதுங்கெல்லாம் நான் பார்த்துட்டேன். இப்போ நீங்களும் பாருங்க, அங்கே பாருங்க, அதோ பாருங்க. வெயிட்டிங்லேயே இருக்காங்க, பிரச்சனை இல்லை. உள்ளார போகிறவங்க லயன் சஃபாரி. ஆ, லயன் சஃபாரி நீங்கள் எல்லாம் ஜாலி எங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. லயன் சஃபாரி நீங்கள் ஆளை காணோம். அதோ தெரியல, லயன் சஃபாரியோட என்ட்ரன்ஸ் எப்பா எத்தனை பூண்டு. வேற மாதிரி வேற மாதிரி வர
இருக்கா இல்லையா படுத்துட்டு இருக்க நிறுத்திட்டு இருங்க கிட்ட போய் பார்க்கலாம் அவங்க பாருங்க அங்கே உட்காந்துட்டு பாருங்க குட்டீஸ் எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் லயன் பார்த்தா அந்த பக்கம் திரும்பிட்டு இருக்கு இங்கே ஒன்று உட்காந்துருக்கு ரெண்டு சிங்கம் பார்த்தாச்சு நம்ம லஞ்ச் டைம்ல ரொம்ப டயர்டா படுத்துட்டு இருக்கேன் ஜூம் பண்ண முடியாதுங்க சார் அது கிட்ட இருந்தே காட்டுறோம் பாவீங்களா இங்கே வந்து கூண்டில் வச்சிங்களையா சிங்கத்தை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு நீ எங்கே பாருங்க தெரிஞ்சுக்குது போஸ் கொடுக்குது வெறித்தனம் வெறித்தனம் கூப்பிடுங்க சிங்கத்தை கூப்பிடுங்க தரிசிக்கான ஒன்றுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துமே சிங்கத்தை வந்து கூண்டுக்குள்ள வச்சா எப்படிங்க தண்ணி குடிக்குதுங்க சிங்கம் ஃபர்ஸ்ட் ஃபீலிங் என்னன்னா இங்கே வந்து சிங்கத்தை கூண்டுக்குள்ள வச்சிருக்காங்க அப்புறம் என்னங்க சஃபாரிங்க கேட்டால் சிங்கம் ஏதாச்சும் உள்ளே போயிடுமா கண்டுபிடிக்க முடியாதா நீங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்றாங்க அதுக்கு நான் அங்கேயே வெளியே பார்த்துருக்கனே போஸ்ட் கொடுக்குற விட்டு தான் வேற லெவல் உள்ளே போகுது கேஜிக்குள்ளே போகுது நல்ல வேலைங்க சப்போஸ்டோ நமக்கு சரியான வியூ கிடைச்சிது உள்ளே போயிருச்சுப்பா நல்ல வேலைங்க நம்ம செம்ம வியூ கிடைச்சிது ஆமாம் கேஜே க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஓ உள்ள ஆள் இருக்காங்க நான் கூட தானாக உள்ளே போயிடுச்சு நினச்சேன் அப்படி கிடையாது உள்ள ஆள் இருக்காங்க நீங்கள் உள்ளே போடனே க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க ஸ்பெஷல் ஷோ நினைக்கிறேன் நமக்காக உள்ளே வந்து சிங்கம் காட்டுக்குள்ளே உள்ளே போய் பார்க்க முடியாது இல்லை அதனால வச்சுருக்காங்க போல அது பக்கத்தில் இங்கே பாருங்க என்னோட பாரு வச்சுருக்காங்க இன்னும் உள்ளே போகுது எல்லாத்துக்கும் லஞ்ச் டைம்னு நினைக்கிறேன் எல்லாம் உள்ளே போகுது அழகாக இறங்கி எல்லா கேஜிலையும் வெளியில் வேறு ஆளுங்க இருக்காங்க உள்ள போயிடுச்சு உள்ள போல கீழே வந்துருக்கு தலைவரை அப்படி கொஞ்சம் வெளியே வந்து போஸ்ட் கொடுத்தா நல்லா இருக்கும் இன்னும் கொஞ்சம் உள்ளே போயிருந்தா எப்படி நாங்களாம் பார்க்கறது பேக் போஸ்ட்டை மட்டும் காமிச்சிட்ருக்கேன் இல்லை ஃப்ரண்ட்டு போஸ்டா வெரி குட் கரெக்டான ஃப்ரேம் மாட்டேன் இவனுமே உள்ளே போக ஆரம்பிச்சுட்டான் எல்லாத்துக்கும் லஞ்ச் டைம் நினைக்கிறேன் உள்ளே போனோடனே கேஜி போஸ்ட் பண்ணிடுவாங்க போல் கரெக்டாக எல்லாமே உள்ளே போகுது எப்படி கரெக்டாக நம்ம பாருங்களேன் கரெக்ட் டைமில் போயிடுச்சுலாம் என்னத்தீங்களா லஞ்ச் டைமானு தெரியல
ஒன்னொன்னா பார்த்துட்டே வரோம், எல்லாம் ஒன்னொன்னா உள்ள போயிட்டே இருக்கு. எல்லாமே வந்து கரெக்டாக லைனோட லஞ்ச் டைமில் வந்ததுனால எல்லாம் நம்மளை விசிட் பண்ணிவிட்டு சாப்பிட போயிருதுங்க. மணி இப்போது ஒரு 2 மணி ஆகும்போது அவ்வளோதான் முடிஞ்சு கைஸ். நம்ம ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். இது ஒரு பெரிய கதை. இதை நான் வண்டியிலேருந்து இறங்கினது அப்புறமா நான் என்னென்ன சொல்கிறேன் உங்களுக்கு. அதுலேயே சஃபாரி முடிஞ்சு முட்டியில் சுத்தமாக இல்லை, காற்று இல்லை, ஒன்றும் இல்லை, பெரிய தப்பு பண்ணிட்டேன். எடுத்த உடனே நேராக லயன் சஃபாரி போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு போனேன் தெரியுமா. சார் மிகப்பெரிய ஒரு பிளண்டர் மிஸ்டேக்னே சொல்லுவேன் நான். முடிஞ்சு கொஞ்சம் காற்றுலாம் வாங்கிட்டு தாங்க போனோம். திரும்ப போயிட்டு நான் இங்கேருந்து நமக்கு அப்புறம் வேலை கிடையாது. ஏன்னா சாப்பிட்ணும் ஃபஸ்ட்டு. நான் சாப்பிட்டதுக்கப்புறமா தான் படத்துல நான் என்னென்னு யோசிக்கிறேன். என் பாருங்க, நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க. நானும் இந்த மாதிரி சின்ன வயசில் வந்திருக்கேன். அழகாக எங்கள் ஸ்கூலில் கூட நிறைய வாட்டி டூர் கூட்டு வந்திருக்காங்க. எந்த ஸ்கூல்னு சொல்லலை, செங்கல்பட்டு எஸ்டிஎஸ் ஸ்கூல். ஸோ அங்கேருந்து வந்து நிறைய டைம் வந்திருக்கேன் நான். இதுதாங்க ஏசி பஸ்ஸு. என் தெரிஞ்சதில் நீங்கள் போகலாம், காற்றோட ஜாலியாக குழுக்குழுன்னு போகலாம். உங்களுக்கு அந்த ஃபீல் கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு கேன்டீன் மாதிரி எதுவும் பார்த்தா இருக்குங்க. அது ஒரு கேன்டீன் இருக்குது. இங்கே போய்ட்டு நம்ம அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பேசலாம். பசி எடுக்கிறது. ஏன்னா குயிக் பைட்ஸ் வந்து ஆல்ரெடி வெளியுமே இருந்துச்சு, இங்கேயுமே வச்சுருக்காங்க. ஏன்னா பப்ஸு அந்த மாதிரி எதனா இருக்கான்னு வச்சுக்கலாம். என்ன இருக்கு, டோனட் இருக்குது, வெஜ்ஜி, சமோசா வாங்கிட்டேன். ஒரு சமோசாவும் ஒரு டோனட்டும் வாங்கியிருக்கேன். சமோசாலாம் பார்த்தீங்கன்னா 30 ரூபாயா, டோனட் 60 ரூபாயா, ஒரு ஐஸ்கிரீமும் 50 ரூபாயா. ரேட்லாம் செம பங்கமாக இருக்கீங்க. சரி சாப்பிடுவோம். பசி எடுக்குதுங்க எனக்கு. மணி 1 ஆயிடுச்சு. நான் ஒரு பிளானில் வந்தேன், ஆனால் இன்னும் ஒரு பிளான் ஆயிடுச்சு. தெரியலண்ணா. ஆக்சுவலாக சமோசாவும் வந்து அந்தளவுக்கு சூடாகலாம் இல்லை, காலையிலே போட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் சூடாக தான் நல்லா இருக்கும். இங்கே ஹீட்டரில் இருக்க மாதிரி தான் தெரியுது, ஆனால் சூடாக இல்லைன்னு தெரில. டோனட்டுமே வந்து ஹீட் பண்ணி தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே சாப்பிட வேண்டியதான். பட் எனக்கு பசிக்குதுங்க, எனக்கு வழி இல்லை. சஃபாரியில் போயிட்டு வந்து எனக்கு டயர்டாகி விட்டாங்க. போகும்போது வேர்த்து ஊற்றி டோட்டல் எனர்ஜி லாஸ். ஒரு தண்ணி பாட்டிலோட விலை 30 ரூபாயா, ஒரு சமோசாவோட விலை 30 ரூபாயா, ஒரு டோனட்டோட விலை 60 ரூபாயா. எல்லாமே காஸ்ட்லியாக இருக்குதுல்ல. இனி சம பசி எடுத்துக்கிச்சிங்க. நான் வந்து இந்த டைம்லாம் வெளியிலே போயிடலான்னு பிளான் பண்ணிட்டு வந்தேன், ஆனால் சஃபாரியில் வெயிட் பண்ணதுனால சம டைம் டிலே. அடுத்தடுத்து போகலாம். அடுத்து என்னெல்லாம் இருக்குது, இன்னும் சுவாரஸ்யமாக நமக்கு என்னெல்லாம் காத்துட்ருக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம். வைக்கலாம். அந்த வண்டியில் போகலாமா இல்லை சைக்கிள் எடுக்கலாமா? சரி, சைக்கிள் வண்டிக்கெலாம் எவ்வளோ சார்ஜஸ்லாம் பண்ணுறாங்கன்னு வந்து பார்க்கலாம். இவ்வளோ என்ட்ராகி கொஞ்சம் தூரம் நீங்கள் நடந்து வந்தாலும் இந்த ஸ்பாட்டுக்கு வந்துடலாம். லைக் இன்னும் சைக்கிள் பைக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ரெண்டல் எடுக்க முடியும் இந்த இடத்துல. அதோட காஸ்ட் ப்ரைஸ்லாம் என்ன?
எலக்ட்ரிக் சைக்கிளுக்கு 90, அடல்ட் பைசைக்கிளுக்கு வந்து 30. ஓகே, வீல் சேருக்கு 20 ருபீஸ், வீல் சேருக்கு 50. ஓகேவா, நம்ம வந்து எதில் போகிறோம் அப்படின்னா, நம்ம எலக்ட்ரிக் வண்டி இருக்குல்ல, ஸோ அதில் வந்து போகலாம். வண்டிலாம் எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து விலாகை கண்டினியூ பண்ணுறேன். இங்கேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஜோன் கிடையாது, ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும் அப்படின்னா. சாப்பிட்டு முடித்து ரெஸ்ட் எடுத்துட்டேன், அதுக்கப்புறம் திரும்ப கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா கண்டினியூஸாக பேசிகிட்டே வந்து இது கண்டிப்பாக போகவே முடியாது. ஏன்னா நீங்கள் உள்ளே பார்த்துருக்கீங்க எந்த அளவுக்கு பயங்கரமாக செட் ஆச்சுன்னு சொல்லிட்டு. பட் எல்லாருமே சமைச்சாலே தான் என்ஜாய் பண்ணாங்க, ஆனால் குழந்தைங்களாம் என்ஜாய் பண்ணாங்க சஃபாரியில். நல்லா அழகாக கூப்பிட்டு போயிட்டு நமக்காகவே பார்த்தீங்கன்னா சிங்கம் வந்து ஜாலியாக நமக்கு என்ட்ரிலாம் கொடுத்துட்டு கரெக்டாக ரிட்டர்ன் உள்ளே போயிடுச்சு. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். நம்ம லேட்டாக போனாலுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு சிங்கம் வந்து கிட்ட வந்துட்டு ஒரு ஹாய் பாய் அப்படி சொல்லிட்டு உள்ளே போயிட்டு அந்த டோர் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிடுச்சு. நான் சொல்லியிருப்பேன் உள்ளே ஆள் இருப்பாங்க, ஆள் தான் க்ளோஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். நம்ம அந்த பக்கம் போயிடலாம். ஏன்னா இது வந்து வெளியில் போகிறவங்க வழி. நான் சொல்லியிருப்பேன் அது பார்த்தீங்கன்னா சென்சார் இருக்குது அங்கே டோர்ஸ்க்கு எல்லாருமே, ஆட்டோமேட்டிக்காக ஆள் வந்து ஓப்பன் ஆகுது, ஆள் உள்ளே போனால் க்ளோஸ் ஆகிடுதுங்க. போகிறேன். இந்த டைம் நம்ம இப்போ வந்து லயன் சஃபாரி பார்த்தாச்சா, இதுக்கப்புறம் என்ன பண்ண போனால் அக்வாரியம் வந்து ஓப்பனில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. ஆமாங்க, ஓப்பனில் தான் இருக்குது. அப்பாடா, எந்த தரவையாச்சு அக்வாரியம் வந்து ஓப்பனில் இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த இடத்துல. ஏன்னா குட்டீஸ் குழந்தையாக இருக்கும்போது வந்தேன்ல, அப்போ நம்ம பயங்கரமாக இருக்கும். மோஸ்ட்டாக ஸ்கூல் டூர் அப்போ தான் வந்து வண்டலூர் ஜூக்கெலாம் வந்தது. இங்கே பாருங்கள் அந்த வியூ அழகாக. இந்த ஸ்பேஸில் நீங்கள் வந்து ஜாலியாக நடந்து போகலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த இடம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1490 ஏக்கராங்க. எப்பாடி எவ்வளோ பெரிய ஜோன் பாருங்களேன். தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் அதை ஃபுல்லாகவே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து மங்கீஸ்லாம் இருக்குது. மங்கீஸ்கா கிங்கீஸ்கா அது பாருங்கள், விளையாடுறதுக்காக ஊஞ்சல்லாம் கட்டி விட்ருக்காங்க. வரேன் மங்கீஸ் கிட்டலாம் அடுத்து வரேன். முதல்ல அக்வாரியம் இதெல்லாம் போனவாட்டி மிஸ் பண்ணுமோ அதெல்லாம் முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறமா திரும்ப நம்ம பழசெல்லாம் முதல்ல இருந்து போய் பார்க்கலாங்க. இது பண்ணி கிளி 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 இருங்கடா, நான் வந்துடுறேன் அண்ணன் வந்துடுறேன் இருங்கடா. அவங்க கூட பழந்தீங்கடா, நீ உங்களை பக்கம் வேண்டாம் அவங்க இடத்த வந்துருக்கேன். வள வள கீ வள அடிச்சிங்கடா அடிச்சிடாது. உங்க பேர் என்னடா? பஞ்சவர்ண கிளி அங்கடா.